வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு சிறப்பு பதிவாக நவம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். மாத பலன்கள் பார்க்கும்போது நீங்க எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மாத பலன்கள் சொல்லும் போது சில பேருக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனைகள் அப்படியே தங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இதெல்லாம் எப்படி மேடம் எங்களுக்கு நடக்குது? மாத பலன்கள் நீங்க எல்லாம் நல்லா நல்லா சொல்றீங்க, ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு, இந்த மாத பலன்களும் கூட. ஏன்னா மாத பலன்கள் சொல்லும் போது நம்ம அந்த மாத கிரகங்களினுடைய கோச்சார நகர்வை வைத்துதான் சொல்லுவோம். அந்த கோச்சார நகர்வு நடக்கும் போது உங்களுக்கு சில பேருக்கு திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு நேரம், ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு மணி துளி போறும் அந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரி தான் இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சியை வைத்துதான் நம்ம அந்த மாத பலன்களை நிர்ணயிக்கிறோம். இந்த 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 மாதத்துல பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் இருக்க போகுது. என்னென்ன கிரகங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சுக்கிரன் பகவான் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு 7ஆம் தேதி நவம்பர் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அன்னைக்குதான் கந்த சஷ்டியும் கூட. அதனால அந்த அன்னைக்கு அந்த சுக்கிரன் ஆகக்கூடியவர் அந்த கால புருஷனுக்கு 9ஆம் இடத்துல பயணிக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. 16ஆம் தேதி நவம்பர் மாதம் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார். இந்த இரண்டு கிரகங்கள் மட்டுமே இந்த மாதத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்க, கிரகங்களாக இருக்க போது. அதே சமயத்துல இந்த மாதத்துல அந்த சந்திரனுடைய நகர்வும் ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை, அதாவது ஒரு சுமூகமான தீர்வு எப்படி இருக்கும், உங்களுடைய மனநிலை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அந்த சந்திரன் கிரகம் தீர்மானிக்குது. இப்படி இந்த மாத பலன்களை நம்ம நிர்ணயிக்கும் போது, கணிக்கும் போது இந்த மூன்று முக்கிய கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், அடுத்த சந்திரன், அந்த மாதிரியான கிரகங்களை வைத்துதான் நம்ம கணிக்கிறோம். இப்போ இந்த நவம்பர் மாதத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். மெஜாரிட்டி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இரண்டு ராசிகள் நீச்ச நிலையிலிருந்து, அதாவது இரண்டு ராசிகள் நீச்ச நிலையில இருக்குது. அதாவது யாரு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, செவ்வாயின்ற கிரகம் நீச்சமா இருக்குது, சூரியன்ற கிரகம் நீச்சமாக இருக்குது. அடுத்து இரண்டு ராசிகள் வக்ர நிலையில இருக்குது, சனின்ற கிரகம் வக்ர நிலையில இருக்குது, குருன்ற கிரகம் வக்ர நிலையில இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவானும் மாதத்தின் பிற்பகுதியில 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அந்த சூரியனாகப்பட்டவரும் 16ஆம் தேதி அவர் நீச்ச நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வராரு. இப்படி இந்த மாதத்துல பல்வேறு விதமான கிரகங்களின் கோச்சார நிகழ்வுகள் நடக்கிறதுனால எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்க போது. அதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்க ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுக்கணும் விருப்பப்பட்டா கூட எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விவரம் அவங்களுக்கும் தெரிய வரும். மகர ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றங்கள் இல்லாட்டிலும் இது வந்து ஒரு தொடக்கமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த வருடம் ஃபுல்லாவே நீங்க நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாத சனி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, நான் 7.5 சனி, இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 2.5 வருடமாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் முடிந்தாலும் சில பேருக்கு இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் முடியல. நிறைய பேரு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, மகர ராசி அன்பர்கள், மேடம் நான் வந்து ஒண்ணுமே செய்யல, என்னுடைய குடும்பத்தை இழந்துட்டேன், தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு கோபம் பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சிருச்சு. மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குது. நிறைய பேருக்கு குடும்பம் பிரிந்த ஒரு நேரம், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகியே ஒரு 8 மாதம் தான் இருக்கும், அதுக்குள்ளேயுமே கணவன் மனைவி டைவர்ஸ், விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு கூட அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்துருக்குறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. ஏன்னா இந்த மாதத்துல அந்த சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்ததுனால
சில ப்ராப்ளம்ஸ் திரும்பியும் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். இப்போ பாத்தீங்கன்னா அது எல்லாமே அப்படியே சுமூகமா அப்படியே லைட்டா உங்களை விட்டு நகரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த நவம்பர் மாதம். ஆனாலும் இந்த நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான ஒரு தருணம் தான். ஏன்னா நீங்க இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் பாத்தீங்கன்னா நல்ல பெரிதளவு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். நிறைய பேர் உங்களுடைய தொழிலெல்லாம் இழந்திருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் பிசினஸ் செஞ்சிருப்பீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பீங்க, கான்ட்ராக்ட் ஒர்க், கமிஷன் ஒர்க், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியெல்லாம் நீங்க அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முதலீடு இல்லாம தொழில் செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு தொழிலா தான் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணியிருந்திருப்பீங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இழப்புகள், உங்க கையில இருந்து பணத்தை போட்டிருப்பீங்க எப்படியாவது நம்ம எடுத்துரலாம் அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் உங்களுடைய தொழில் மீது. ஆனா உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை ஏமாத்திட்டு உங்ககிட்ட இருந்து நிறைய ஒரு பணத்தை உள்வாங்கி இருக்கும். அந்த அளவிற்கு அந்த தொழில நிறைய ஒரு பாதிப்புகளை சந்தித்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய விரய ஸ்தானத்துல இருக்காரு. அந்த தொழிலுக்காக சில விரயங்களை சில செலவுகளை செய்யக்கூடிய அதாவது மாற்றங்களின் பேரில் அது எட்டாம் இடத்துல இருந்தாதான் அந்த தொழிலுக்காக நீங்க நிறையமா ஒரு லாஸ் அனுபவிக்க போறீங்கன்னு எடுக்கணும். ஆனா அதே இது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழிலுக்காக சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடம் அதாவது மூன்றாம் இடத்துல அந்த ராகு பகவான் எப்போதுமே ஒரு முயற்சியில ஒரு தடைகள் ஒரு ஸ்லோ டவுன் ஆகுறது. அடுத்து பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க ராப்பகலா தூங்காம உங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ உழைப்பு 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 போட்டா கூட அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து அவர் அந்த பதில சொல்லுவாரு. எப்படி உங்களுக்கு உழைப்பு கேற்ற வருமானம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க வாங்கிட்டு இருந்த சம்பளம் அப்படியே தான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு 10% இன்கிரிமெண்ட் போடுறாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை. பெரிய கம்பெனியில வேலை பாக்குறீங்கன்னா பேரு, ஆனா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை. அதே சமயத்துல உங்களுடைய உழைப்பு பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் நானே எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மாயையே அங்க உருவாக்கிட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தான் எல்லா வேலையும் எடுத்து செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே ஃப்ரீயா இருக்கிறாங்க, நீங்க மட்டும்தான் ராப்பகலா உழைச்சிட்டு இருக்கிறீங்க. 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ், சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்குனால உங்களுக்கு அதிகமான மருத்துவ செலவுகள் எல்லாம் கடந்த ஒரு 3 மாதத்துல வந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய அந்த இதயம் சம்பந்தமான சில ஸ்டெண்ட் வைக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள்லாம் வந்திருக்கும். நிறைய குறைய வயசுதான் ஆகும் நிறைய மகர ராசி அன்பர்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த 7.5 சனியின் தாக்கமும் கூட, அது இந்த மாதிரியான அந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகளை கொடுக்குது இந்த நவம்பர் மாதம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு மாதம் இருக்க போது நிறைய மகர ராசி அன்பர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஒரு நிலமாவது நம்ம வாங்கணும், ஏன்னா எவ்வளவு நாள் நம்மளுடைய பணம் இப்படியே விரயமாகும்? நம்மளும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டாதான் நம்மளுடைய பணமாகப்பட்டது விரயமாகாது அப்படின்னு நினைச்சு சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் முதலீடுனாலே என்னன்னு தெரியாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா நீங்க வாழ்க்கையை நகர்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா அந்த சேமிச்சு வச்ச பணம் எல்லாமே கடந்த ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா ஏதோ ஏனோ தானோன்னு செலவு போகுது. ஒரு சொந்தமா ஒரு சொத்து கூட வாங்கல, அதுக்கு வாங்கியிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் தான் சேமித்து வைத்த பணத்தை எல்லாத்தையுமே விரயமா போகுதுன்ற போதுதான் இந்த மாதிரியா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா சொத்து வாங்குறதுக்கும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம்
மாதம்தான் இந்த மாதம் நவம்பர் மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் அதாவது உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்புல நிறைய ஒரு முயற்சிகள் எடுத்து அது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், வேலை சம்பந்தமாகவும் சரி தொழில் சம்பந்தமாகவும் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா வயதில் மூத்தோரா இருந்தீங்கன்னா ஆன்மீக பிரயாணம் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல. சில பேருக்கு உடல் நலக்குறைகள் அதிகமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதத்துல, அதற்குண்டான உரிய மருத்துவ ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு சேஃபர் சைடா இருந்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்து அதெல்லாம் நடக்காத குறையா இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனி வேற வரப்போகுது, பாத சனியில இருக்கக்கூடிய இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்திலயாவது நம்ம வெளிநாடு முயற்சி எடுத்துருவோமா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம். இல்லாட்டி இங்கேயே நம்ம வேற ஏதாவது வேலை வாய்ப்பு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தை பேர்ல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட், ஏன்னா இதுநாள் வரைக்கும் ஒரு 2 வருட காலமாக உங்களுக்கு குழந்தை பேரு ஒரு கிடைக்காத ஒரு வரமாக தான் இருந்திருக்கும். இந்த மாதம் ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேரு நிறைய டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. சில பேருக்கு திருமணத்துல சில கசப்பு உணர்வுகள் இருந்தா கூட அது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விவரத்தை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.